பினோமேப் உங்க மணியை இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்க ட்ரஸ்டடான ட்ரேடிங் ஆப். 2 மில்லியனுக்கு மேல சக்சஸ்ஃபுல்லான ட்ரேடர்ஸ் இந்தியாவில் இந்த ஆப்பை யூஸ் பண்றாங்க. இந்த ஆப்பை ஃபேஸ்புக் இல்லைன்னா ஜிமெயில் மூலமா நீங்க லாகின் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா அமௌண்ட்ன்ற ஆப்ஷன்ல போய் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போறோமோ அந்த அமௌண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 2000 ருபீஸ் செலக்ட் பண்றோம். 15 மினிட்ஸ் டைம் இருக்கும் நமக்கு ப்ரெடிக் பண்றதுக்கு. இப்போ இந்த கிராஃப் அப்ல போகுமா இல்லை டவுன்ல போகுமான்றதை நம்ம ப்ரெடிக் பண்ணணும். இப்போ இந்த கிராஃப் டவுன்ல போகுன்றதை ப்ரெடிக் பண்ணி 2000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்றேன். கிராஃப் டவுனில் போகுது, கிராஃப் டவுனில் போயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 2000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணி 3680 ருபீஸ் ஏர்ன் பண்ணியிருக்கோம். இதில் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை ஈஸியாக பேடிஎம் மூலமா நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் அதை லேர்ன் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸும் அதுலேயே இருக்கு. ஸ்க்ரீனில் தெரியிற ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் அப்படியே டபுளாக கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 350 இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது அப்படியே உங்களுக்கு 700 கிடைக்கும். இதில் நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 65,000 டீல் அமௌண்ட் கிடைக்கும். அதை எடுத்துட்டு போய் நீங்க டெமோ அக்கவுண்ட்ல பிராக்டீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் எல்லாமே முழுக்க முழுக்க உங்களோட ஓன் ரிஸ்க் மட்டுமே. ரொம்ப பிடிச்சிருந்து, சூப்பரா பண்ணிருக்காங்க. இதுல ஷோ பண்றது தில்லு வந்து தெரிய வேணும். எங்க ஜெனரேஷன் கீ தான் ஃபர்ஸ்ட் டைம் பக்காவா பிரிச்சிட்டீங்க. Black Sheep இன் நவயுக ரத்த கண்ணீர் மேடை நாடகம் 25வது முறையாக இம்முறை சென்னையில் டி நகர் ஸ்ரீ கிருஷ்ண கான சபாவில் வரும் டிசம்பர் 12 மாலை 7 மணிக்கு நடைபெறுகிறது. நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகள் bookmyshow.com இல் இப்பொழுது கிடைக்கிறது. பின்னாடி இருக்கியா? இரு வர. எங்க ஆளுக்கணும்? ஒருவேளை விளையாட போயிருப்பானோ? என்ன நம்பு? யாரு நீயா தம்பி? அண்ணனு கூப்பிடு. குட்டி சத்தம். அப்படிலாம் கூப்பிட முடியாதுடா தம்பி. ஒண்ணு ஐயோ அப்பா, நாளைக்கு சாயந்தரம் ஊர்ல இருந்து உங்க அத்தை பையன் அர்ஜுன் வர்றான். சாப்பிட ஐஸ்கிரீம் வாங்கி வச்சிருக்கேன். சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிடணும். இடையில யாராச்சும் எடுத்தேன்னு தெரிஞ்சது. போன வாரம் புதன்கிழமை 4 மணிக்கு 5 ரூபாய் மில்க் அப்பா 2 வாங்கிட்டு வந்தாரு. ஆமாண்டா, ரெண்டுத்தையும் நான் தான் சாப்பிட்டேன். இப்ப அதுக்கு என்னடா தம்பி? அதே மாதிரி இந்த ஐஸ்கிரீம் நான் சாப்பிட்டு உன விருப்பத்துல. என் பேரு அண்ணாமலை இல்லையா தம்பி? அங்க என்னடா பண்றீங்க? நான் ஆசைப்பட்டேன்னு உங்க அப்பா வாங்கி கொடுத்த ஒரே பொருள் அந்த ஃப்ரிட்ஜ் தான்டா. அதை மட்டும் உடைச்சிடாதீங்கடா. என் மோனிஷா, உனக்கு டியூஷனுக்கு நேரம் ஆகல, கிளம்புடி. டியூஷனுக்கு நேரம் ஆகலையா? கிளம்புடி. இது எப்படி இருக்கு? ஐயோ அம்மா, வயிறு வலிக்குதுமா. மோனிஷா கேவல் மாடிக்கிறீங்களா? நிஜமா வாடி. அம்மா எப்படி நடிக்கிறா பாருமா, ரொம்ப வலிக்குதுமா. ஐயோ அம்மா, போய் சொல்றாமா. ஐயோ அம்மா வாமா. சரி சரி, நீ டியூஷனுக்கு போக வேண்டாம், வந்து படுத்துக்க வா. ஏனே
வாங்கிடலாம், ஒரு 7 அப் வாங்கிட்டு வாங்க. வாடி. அம்மா அம்மா நில்லுமா. ஏண்டி? உங்க தனியா படுக்க எனக்கு பயமா இருக்குமா. உங்களுக்கு வேற கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு. ஆமாமா. யார் இப்ப வேலை இல்லாம இருக்கா? டேய் ராஜ்குமார். ம் ம் ம். அவன் வருவான் வாடி. ஐயோ அம்மா சுத்தமா முடியலையே. ஐயோ குட்டி சத்தம். பெரிய அண்ணன் விக்ரமே டிரான்ஸ்மிஷன் காட்றா. சிறிய இதயம் சாப்பிடுறீங்களா தம்பி? மைண்டுக்கு நல்லது. மேக்ஸ் நல்லா போலாம். கேட்ச். உனக்கு இருக்குடி. மா, அந்த டிவி ஏதாவது ஆஃப் பண்ணி தொலையா. படிக்கிறல. அது படிக்கிறவன் சொல்லணும், பராக் பார்க்கறவன் சொல்ல கூடாது. அம்மா பொண்ணு சேர்ந்துட்டு சிரிக்கவா சிரிக்கிறீங்க? ஃப்ரிட்ஜே தூக்கிடுவேன். மா, அந்த ஃப்ரிட்ஜ் என்னது? ஃப்ரிட்ஜா? ஐயோ இல்லமா, நான் ஆசைப்பட்டேன்னு உங்க அப்பா வாங்கி கொடுத்த ஒரே பொருள் அந்த ஃப்ரிட்ஜ் தான்டா. பாட்டல காவல ஒண்ணு பண்ண முடியாது. சிம்பிளி வேஸ்ட். காவலா காக்குறீங்க? நைட் எப்படியோ தூங்கி தான ஆவணும். அப்ப தூக்கிறேன். அதையும் தான் பாத்துருவோம்டா தம்பி. மைண்ட் வாய்ஸ் இல்லையா பேசுறீங்க? ஐயோ அம்மா, வந்தனா விளக்கு மாதிரி பிஞ்சிரும். நான் ஆசைப்பட்டேன்னு உங்க அப்பா வாங்கி கொடுத்த ஒரே பொருள் அந்த ஃப்ரிட்ஜ் தான்டா. எப்ப பார்த்தாலும் ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜ். சை, உன்னால அம்மா பெத்ததுக்கு. என்னவா இருக்கும்? குட்டி சத்தம் தான் உள்ள தூங்குது. டேய் தம்பி. ஏய் பைத்தியம், ஏன் நீ கத்துற? அப்பா எஞ்ச ரெண்டு பிறந்த மாட்டுவோம். நான் ஏன் மாட்டு போறேன்? நான் தான் அங்க தூங்கிட்டு இருக்கேன். நீ தூங்கிட்டு இருக்கியா? என்ன சொன்ன? சவுண்ட் போட கூடாதா? ஏய் அது மட்டும் வேணாண்டி. ஏய் போட்றாதடி போட்றாதடி. வேணாண்டி வேணாடி வேணாடி வேணாண்டி வேணாண்டி. சொல்றது கேள்றி. வேணாண்டி வேணா முனிஷா வேணா. சொல்லிட்டு இருக்கேன். இருக்கிட்ட ஏய், ரெண்டு பேரும் தனித்தனியா போன கண்டிப்பா மடிப்போம். சேர்ந்து போய் திருடிட்டு வந்துரும். இவன எப்படி? ஏய் ரொம்ப யோசிக்காத. அப்புறம் அர்ஜுன் வந்து நாளைக்கு ஐஸ்கிரீம் தின்றுவான். ஐயோ அர்ஜுனா, சரி வாடா போலாம். அண்ணன்னு கொஞ்சமாச்சு மரியாதை குறி. சரி வாடா, நாய போலாம். குட்டி சத்தம். சாவி எங்க இருக்கு? பையோ ஒண்ணமே கொண்டு மறைச்சாய். தேடி தேடி தொலைக்கிறேன்.
பிரம்மையா இருக்கும் போல. என்னமோ சரியில்லை. பேய் பிசாசா இருக்குமோ? சாமி கும்பிட்டா தான் சரியா இருக்கும். சாமி கும்பிட்டா தான் சரியா இருக்கும். இந்த ஆள் டம்மி தான் போல இருக்கு. நம்ம தான் பயந்துட்டு இருக்கோம். சக்சஸ் உனக்கு இல்ல எனக்கு. ஐஸ்கிரீம் சாப்பிடற வேடிக்கை பாரு. டேய் தூக்கி அப்பா. அநேகமா திருடனாத்தான் இருக்கும். எதை தூக்கினாலும் என் பொண்டாட்டிக்கு பிடிச்ச ஃப்ரிட்ஜை தூக்க விட மாட்டேன்டா. எவனா இருந்தாலும் என்ன தாண்டி தாண்டா போன. ஸ்கூலுக்கு போனதுல இருந்து அந்த ஐஸ்கிரீமை தவிர வேற எதுவுமே தோணல. எப்படியாவது வீட்டுக்கு சீக்கிரம் வந்துடணும், இல்லைன்னா அவன் எனக்கு கொடுக்காமலே சாப்பிட்டுருவான்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. என்ன பண்ற? அது உங்க அப்பா தெரியும். எங்க அப்பா நீ ஆசைப்பட்டு கேட்டு வாங்கி கொடுத்த ஒரே பொருள் அந்த ஃப்ரிட்ஜ் மட்டும்தான். அதை ஒன்றும் பண்ண மாட்டேன். பயப்படாம வேலையை செய். டேய் நான் சொல்ல மறந்துட்டேன். அத்தை ஃபோன் பண்ணாங்க, அர்ஜுன் வரலையாம். அதனால அந்த ஐஸ்கிரீமை நீயும் மோனிசாவும் ஷேர் பண்ணி சாப்பிடுவீங்களா? போய் எடுத்து சாப்பிடுங்க. ஷேர் பண்ணியா? சாப்பிட்டுட்டா போச்சு. அவளுக்கு கொடுக்காம சாப்பிட்டுலான்னு தான் நினைச்சேன். ஆனா அண்ணா அண்ணா அடிச்சு பிடிச்சி சண்டை போட்டுட்டே சாப்பிட்ற சந்தோஷம் இருக்கே, அது ஃபுல்லாக சாப்பிட்ருந்தா கூட கிடைச்சிருக்காது. இன்னைக்கு என்னதான் எத்தனை ஐஸ்கிரீம் பார்லர் போய் சாப்பிட்டாலும் அன்னைக்கு தங்கச்சியோட சண்டை போட்டு சாப்பிட்ட சந்தோஷம் இருக்கே. சந்தோஷங்கிறது பொருளில் மட்டும் இல்லைன்னு இப்போதான் புரியுது. இன்னைக்கு என்னதான் நம்ம நினைச்சதெல்லாம் சாப்பிட்டாலும் அன்னைக்கு தங்கச்சி கூட சண்டை போட்டு சாப்பிட்ட காலம் இருக்கே. ஏ ராஜ்குமாரே, மேல் வீட்டு சாந்தி ஆண்டி ஃபாரின் சாக்லேட் கொடுத்துருக்காங்கடா. ஃபாரின் சாக்லேட்டா? தோ வரமா. தம்பி மோனிஷா, ஐயோ மாடிக்கு வரமா. நன்றி. உன்ன அவ இல்லாம நானு இல்ல, நான் இல்லாம அவளும் இல்ல. அவ இல்லாம நானு இல்ல, நான் இல்லாம அவளும் இல்ல. ஆனா இத என்னைக்குமே நாங்க வெளியே சொன்னதில்ல. கொடி கயிறு அவ மட்டும் தான் என் உயிரு. துப்புல் கொடி கயிறு அவ மட்டும் தான் என் உயிரு. தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி.